திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார். அடுத்ததாக சக்தி கிருஷ்ணசாமி விருது பெற்ற திரு ஜி அசோகன் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் தம்பி வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. என்னமோ தெரியல, என் உடம்பும் வளரல, நானும் வளரல, ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஊக்குவிச்சு நான் வளர்ந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நித்யானந்தன் சார் வந்து இந்த விருது தர்றப்ப நல்லா யோசிச்சு பார்த்துக்கிறாங்க. எனக்கு கொடுக்க நினச்சிங்களா, இல்லை ராஜேஷ்குமார் கொடுக்க நினச்சிங்களா? ஒருவேளை ராஜேஷ்குமார் சார் வரலங்கிறதுக்காக எனக்கு கொடுக்குறீங்களா? இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் வந்து பத்திரிகையில் நிறைய பேரை படிக்க வைக்கிறீங்க, அதனால் அந்த கௌரவத்தை நாங்கள் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வரணும் அப்படின்னாப்புல இங்கே இங்கே சீதாராவி அக்கா வந்த பிறகுதான் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கும் அது ஞாபகம் இருக்குது. பொன்னியின் செல்வன் வந்து தொடர்கதை அவங்க போட போகிறது எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. அவங்க விளம்பரம் போடுற அன்னைக்கு நானும் வந்து முதல் பாகம் வெளிவருகிறதுன்னு 30 ரூபாய்க்கு போட்டுட்டேன். அது கிட்டத்தட்ட அந்த புக்கு வர்ற ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய குற்றநோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் இப்பயும் சொல்கிறேன், அப்போ வந்து நான் ஏதோ ஒரு கமெண்ட் போட்டதுக்கு எங்கள் அக்கா ஒரு குட்டு வச்சாங்க, அதுவும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த கல்கி பாரம்பரியமான அதில் வந்து நான் படிக்க ஆரம்பித்த காலத்தில் எனக்கு குருநாதர்கள் யார் யாருன்னா தமிழ்வாணன் சார், அவருடைய கேள்வி பதில்கள்லாம் படிப்பேன். அப்புறமேலே வந்து நம்ம கோகுலத்தில் வந்து நான் ரொம்ப வாசகன். கோகுலம் வந்து எங்கே இருந்தாலும் வாங்கி வாங்கி வைப்பேன். இது கொடுமை என்னென்னா எங்கேயாவது போய் பார்த்தா அது பார்த்தா புதுசு மாதிரி வாங்கி வந்து பார்த்தா வீட்டில் பார்த்தா அந்த 3 படம் புக்கு இருக்கும், 4 புக்கு இருக்கும். அதை நான் என் உயிருக்கு உயிராக காப்பாற்றி இன்றைக்கும் வச்சுருக்கேன் அந்த கோகுலத்தெல்லாம். ஆக எனக்கு வந்து இந்த இவ்வளோ ஒரு இந்த பத்திரிகை துறையில் நான் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தூண்களில் வந்து குருநாதர் தமிழ்வாணனும் எங்களது கோகுலம் நிறுவனம் அந்த கல்கி நிறுவனம் கோகுலம் தானாக அவருக்கு இன்றும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பொன்னியின் செல்வனை நான் மலிவு பதிப்பில் போட்டதனால் எனக்கு கிடைத்த பேரு சாதாரண ஒரு பெயர் அல்ல. அதாவது பட்டுக்கோட்டை பிரபாகர் ஐயா சொல்லுவார், ஏங்க நாங்கள் எழுதி 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 வாசகர்களை சேகரிக்கிறோம், நீங்கள் எங்கள் கதையை போட்டுட்டு அப்படியே வாசகர்கள்லாம் கவிக்கிட்டு போகிறீங்களே அப்படின்னு. அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இவர் நம்ம இந்திரா சௌந்தரராஜன் ஜியும் நானும் ருத்ரவீணின்னு ஒரு புக்கு போட்டோம். அந்த ருத்ரவீணுங்கிறது ஒரு அதிசயமான ஒரு பொருள், அது எங்கே இருந்தாலும் வந்து ஒரு அதிசயம் பண்ணுன்ட்டு அந்த கதையை போட்ட எனக்கும் ஒரு அதிசயம் பண்ணுச்சுங்கிறது தான் அதிசயம். வார வாரம் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு வாசகர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது, எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு. அந்த மாத நாவல்களில் தொடர் நாவலாக வந்து வெற்றிகரமாக வெற்றி பெற்ற ஒரே கதை அந்த ருத்ரவீணை என்று நான் அடித்து சொல்வேன், ஆதாரபூர்வமாக சொல்வேன். அது டிவியில் வர்றப்பையும் ஓடிச்சு, அது திருப்பி நான் போடுறப்பையும் ஓடிச்சு, திருப்பியும் அது என்னமோ தெரியல. அது வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி அதுவும் வந்து ஒரு ருத்ரவீணையும் அந்த வீணை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அவர் வந்து இங்கே கூப்பிட்றப்ப நித்யானந்தன் சார் கூப்பிட்றப்ப நான் 8ஆம் தேதி நேற்று எனக்கு தெரியும் அவருக்கு நேற்று ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு இந்த மதுரையில், கண்டிப்பாக வரமாட்டாங்கிறப்ப அவர் சொன்னார். அசோகன்ஜி வர்றாருங்கிறப்ப நான் வராமல் இருப்பேனா அப்படிங்கிறப்ப இதை விட எனக்கு என்ன ஒரு சந்தோஷமோ மகிழ்ச்சியும் இருக்கும். விருது வாங்கிறதுக்கு கூட வந்து அந்த விருது கொடுக்குறவங்க யார், எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா எங்கள் சீதாராவி அக்கா கூட நான் வாங்குறேங்கிற பாருங்க, அதுதான் அந்த விருதுக்கே வந்து பெரிய ஒரு. இன்று வந்து பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் பேச்சே என்ன, ஃபேஸ்புக்கை பார்த்தா பார்த்துட்டேன், பதிவு எழுதாதவங்க கூட ஏதோ ரெண்டு வரி நான் பார்த்துட்டேன் பார்க்கல, ஏதோ ஒன்று இருக்குது நல்லதாக இருக்கோ இல்லையோ ஏதோ அவங்க செஞ்சாரு இல்லை ஒரு கமெண்ட் போட்டுறாங்க. இன்று வந்து அரசியலும் அந்த பொன்னியின் செல்வனோடு சேர்ந்து தான் போய்கொண்டிருக்கிறது. ஆக என்றுமே இரவா புகழ் பெற்ற ஒரு இதிகாசம், அதாவது அது திருக்குறளை கூட வந்து நம்ம கண்டாயமாக படிக்கணும் படிக்கணும் சொல்லி மிரட்டி தான் படிக்க வச்சுருக்கோமே. திருக்குறளை வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கு 10 கவிதை கொடுத்து படிக்காட்டினா நிற்க வச்சிருவார் வாத்தியார். அது எத்தனை வாட்டி படித்தாலும் எனக்கு வராது. ஆனால் அந்த சினிமாவில் வந்து இந்த பாலச்சந்தர் படத்தில் பார்த்த அந்த கவிதாலயில் வர்றது மட்டும் எனக்கு மனப்பாடம், அதை மட்டும் வேக வேகமாக சொல்லிட்டு போய் உட்காந்துருவேன். அவருக்கு தெரியாது இவன் குசு பொண்ணுட்டு. ஆக திரைப்படத்தில் மாதிரி இது மாதிரி ஒரு பொன்னியின் செல்வனுடைய அந்த ஒரு வரலாற்று சிறப்பிக்க ஒரு அம்மா கூட நான் எடுக்கிறேங்கிறப்ப இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியில் இதுவும் ஒன்றா இருக்கும். அதுவும் அந்த அவங்க வந்து என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சகோதரி ஸ்தானத்தில் ஓப்பனாக, அதாவது இந்த குடும்பம் வந்து எப்படின்னாங்க, ஆசைப்படாத
ஓசை இல்லாமல் ஒரு அழகிய நீரோடையான ஒரு குடும்பம் இது. அந்த அவ்வளவு பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு படைப்பை அரசாங்கத்திற்கு தத்து கொடுத்து விட்டு அதை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷப்படும் அந்த குடும்பத்திற்கு நாம் எல்லாம் கடமைப்பட வேண்டும். தமிழை வளர்ப்பதற்கு எத்தனையோ பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தானாய் தமிழை வளர்க்கும் ஒரு தார்மீக வெற்றிக்கு காரணமானவர்கள் இவர்களுடைய தாத்தா. அதாவது அகர முதல என்ற ஒரு எழுத்தை தெரிந்தவரெல்லாம் கல்கியின் இதை படித்திருப்பான். ஒருத்தனை படிக்க பழக்கப்படுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு சாப்பாடு போடாமல் அது ஒரு நாள் படிடான்னு சொன்னால் ரெண்டு பக்கம் படித்த பிறகு அவனுக்கு சாப்பாடே வேணும்னு அதை படிச்சுட்டு சாப்பிட்றேன், உயிரோடு இருந்தால் சாப்பாடு சாப்பிட்றேம்மா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எழுத்து வன்மை எப்படி தான் வந்துச்சோ தெரியல. அதெல்லாம் வந்து கடவுளுடைய வரம் தான். அது எழுத்தாளர்கள் என்பது யாரும் எழுதவே முடியாது, கடவுளுடைய அருளும். நான் கூட வந்து எஸ்எஸ்எல்சி ஒரு ஃபெயில் ஆகிட்டேன், திருப்பி பாரு படித்தே இருந்தேன்னா என்ன மார்க் கம்மி ஆகிடுச்சு, எங்கள் அப்பா கிட்ட ரிசல்ட்டே வரலன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு. ஆனால் ஒரு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை உருவாக்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நானும் வந்து ஒரு நாள் பாம்பேவோ டெல்லிக்கோ ட்ரெயினில் போகிறப்ப இதை படிக்க ஆரம்பித்தோடனே எனக்கு ஒரு நைட்டெல்லாம் வந்து 12 மணி, 1 மணி, 2 மணி ஆகும், தூக்கமே வராது. திருப்பி நாளைக்கு காலையில் இருந்துச்சு, இப்போ காலையில் இருந்துச்சு ஒரு 4-5 பக்கம் படிப்பேன். இப்படியே அந்த ஒரு வாரம் எனக்கு வந்து ஒரு பெரிய உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொன்று பாருங்க, இவங்க வந்து கொஞ்சம் இவங்களுடைய கல்வியை வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, அதில் வந்த தொடர்கள்லாம் வந்து மக்களால் வானதி திருநாகரத்தை அவர் இப்போ இறந்து போனவர் சொன்னார், இவங்க போட்ட ஒரு ஆன்மீக கற்ற புக்கு அவ்வளவு வித்துச்சான் அது, அது போட்டு 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 அதெல்லாம் இங்கேருந்தான் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம காலச்சக்கரம் நரசிம்மா சார் வந்து இங்கே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொன்னியின் செல்வனுடைய பாதைகள்னு வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னும் வந்து மறைமுகமாக வந்து தமிழுக்கும் இலக்கியத்துக்கும் சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க அப்பாவை பார்த்து அந்த ரூமில் போய் பார்த்தேன் அப்படிங்கிறப்பெல்லாம் அவர் அவங்க தன்னை இன்னும் இளமையாகவும் அந்த தந்தையை நேசிக்கும் தன்மையும் தந்தையை மறக்காத தன்மையும் இருந்த அது ஒரு இது மாதிரி இந்த இடத்துக்கு வந்து இந்த விருதை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பேச்சை கொடுத்தவங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன், இதோடு நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த இந்த நித்யானந்தம் அவர்கள், அதாவது சதானந்தம் நித்யானந்தம் இவர்கள்லாம் என்ன எப்படி என்றால் பேருக்கேற்றவர்கள், ஆரோக்கிய சாமி என்றுபாங்க. ஆனால் இவர் என்றார் நித்யானந்தம், இவர் பேசும் பொழுதே எனக்கு மகிழ்ச்சியும் மற்றற்ற ஒரு பூரிப்பும் வரும். ஏனென்றால் எதை பற்றி கேட்டாலும் எந்த எழுத்தாரை கேட்டாலும் அவர்கள் எத்தனை எழுதியிருக்கார்கள் எப்படி எழுதியிருக்கார்கள் என்று ஒரு சின்ன டைரி அவர். அவருக்கு நான் அவரை எனக்கு அழைத்து இதை ஒரு கௌரவப்படுத்தி எனக்கும் வந்து ஒரு ஒரு இது வாங்கக்கூடிய ஒரு தகுதி இருக்குது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அதை நான் வாங்கி கொண்டதில் பெருமைப்படுகிறேன். எனக்காகவும் இங்கே வந்திருக்கிறீர்கள், இந்த லைப்ரரிக்காகவும் வந்திருக்கிறீர்கள், இந்த அரங்கு நிறைந்த அதாவது இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை டிவி சீரியலில் மூழ்கிட்டதுனால இப்போ யாருமே வந்து ஃபங்க்ஷன்னாலே சரி இன்னொரு நாளைக்கு வந்துக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாப்பிள்ளையை கூட என்ன சொல்வார், கல்யாணத்தை ஏதாவது தள்ளிகளை வச்சுக்கிறீங்களா, இன்னைக்கு ஒரு முக்கியமான பட்டிமன்றங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதையும் மீறி இந்த அரங்கு நிறைந்திருக்குதுன்னா இதில் ஆண்டோர்களும் சான்றோர்களும் நிறைந்த ஒரு அருமையான ஒரு இந்த விழாவில் என்னை கௌரவப்படுத்தி என் கூட இருக்கிற எங்கள் அக்கா சீதாரவி அக்காவுக்கு ஒரு நமஸ்காரம். எங்கள் அண்ணா இந்திரா சுந்தரராஜன் ஜி, நானும் வந்து இப்போ பாக்கெட் நாவலில் ஒரு பெரிய சரித்திரமும் சாகித்தம் ஒரு சகா சரித்திரமும் நிறைய படைத்தோம். அது கொஞ்சம் இப்போ நின்றுக்கு திரும்பி வளரும், அதில் ஒன்றுமே இல்லை. நம்ம சிவராமன் சார் வந்து நானும் கூப்பிட்றேன் வரவே மாட்டேங்கிறாரு. பின்னாடி இருந்து அந்த அம்மாவை பார்த்தோன்னே ஒரு நமஸ்காரம் பண்ணது, அது குரு பக்திங்கிறது. இதெல்லாம் வந்து தன்மாரு எல்லாருமே வந்து யாருமே இங்கே வந்து சொல்லி கொடுக்குறவங்களே இல்லை. எல்லாம் பத்திரமா தங்கமாக செதுக்கிய சிலைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். ஒரு சின்ன அறிவிப்பு, புதுடெல்லியில் வசிக்கும் எழுத்தாளர் மதுவந்தி என்கிற வீரராகவன் அவர்கள் குவிகம் பதிப்பகத்தின் சார்பாக வெளியிடப்படும் புத்தகங்களை நமது நூலகத்திற்கு அன்பளிப்பாக வழங்குவதாக தற்போது அறிவித்துள்ளார்கள். இங்கே குவிகம் கிருபானந்தன் சாரும் திருமதி கௌரி கிருபானந்தன் அவர்களும் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எங்களது நன்றி. அடுத்ததாக தமிழறிவு மணியன் ஐயா அவர்களுடைய காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக அதனுடைய ஐடி பிரிவு தலைவர் வந்திருக்கிறார், அவர் நமது நூலகத்திற்கு சில புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்குவார்கள். நூலக தலைவர் பவுன்ராஜ் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்.